கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் ஏலிம் சபையின் சார்பிலும் மற்றும் அனைத்து குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாள் என்ன நாள்? கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அவர் உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாளை நாங்கள் ஆராதித்து அவரை துதிக்கும்படியாக இந்த காலை நேரத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எல்லோரும் எழுந்து நின்று சற்று நேரம் நாங்கள் அவரை துதித்து நாங்கள் ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிற வார்த்தை, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன் என்று திருவுளம் பற்றின தேவன் அவருடைய கரத்திலே நாங்கள் சாய்ந்து அவருடைய பாதத்திலே நாங்கள் துதிச்சு ஆராதிக்கும் போது அவர் எங்களை நடத்துகிற தேவன். அது மாத்திரமல்ல, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நான், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறார். நாங்கள் எதற்கு நாங்கள் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அவர் எங்களுக்கு உண்மையுள்ள தேவனாகவே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் பலப்படுங்கள். இந்த நேரம் ஆண்டவருடைய நாளாக இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் எங்களை நிரப்புகிற தேவனாக இருப்பதினால இந்த நாளில் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாக அவர் கிருபை அளிக்கிற தேவனாக இருப்பதினால இந்த நேரத்திலும் அவரை நாங்கள் நோக்கி நோக்கி பார்ப்போமா? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இருந்து அவர் முற்றிலுமாக நீக்கி போடுவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தரே எங்களுக்கு இதை செய்தார். அதனால நாங்கள் இந்த நேரத்தில் தேவ பிள்ளைகளே அவரோடு கூட நாங்கள் இணைந்திருப்போமா? மரணமே உன் கூரங்கே, ஜெயமே கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் அங்கே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி எங்களை அவருடைய கல்வாரி சிலுவையிலே அவர் எங்களை மீட்டு கொண்ட தேவன். இரத்தத்தினாலே அவர் மீட்டு கொண்ட தேவன். அவரை நாங்கள் ஆராதிப்போம். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிற தேவனை நாங்கள் ஆராதிப்போம். கரங்களை தட்டி உற்சாகமாக நாங்கள் ஆராதிக்கும் போது அவர் எங்கள் மத்தியில பெரிய காரியங்களை செய்ய அவர் எங்கள் மத்தியில இருக்கிறார். ஆமேன். அவரை நாங்கள் ஆராதிப்போம். நன்றி, நன்றி ஆண்டவரே. அவர் எங்களோடு கூட இருந்து நடத்துகிற காரியம் பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த கிறிஸ்தன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே,
ஜெகதீசி சொந்தமானாரே மீட்பரேசு சொந்தமானாரே பூரங்கே வல்லமை உள்ளவரே மக்கு நன்றி பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீரங்களுக்கு ஆண்டவரே நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே நீ சூத்தரிக்கிறோம் மக்கு நன்றி செலுத்துகிறோம் வல்லமை உள்ள தேவனே மக்கு நன்றி மகத்துவமான தேவனே மக்கு நன்றி அப்பா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே மக்கு நன்றி ராஜா இன்றைக்கு மங்களோடு கூட நடத்துகிறேன் நன்றி அப்பா பரலோகத்தில் வீற்றிருக்கிற தெய்வமே நீர் பெரியவர் உன்னதர் உங்களை ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா உயிரோடு கூட இருந்தவங்களுக்கு நல்லவராக இருந்து நீ செய்து வருகிற ஒவ்வொருவரும் நன்மைகளுக்காக உமக்கு நன்றி இந்த நேரத்தில் ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம் நோக்கி பார்க்கிறோம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவே ஆண்டவரே நீர் பெரியவர் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா சோத்திரம் அப்பா நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே சோத்திரம் 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 நோக்கி பார்ப்போமா பரலோகத்தில் இருக்கிறவர் நீ பெரியவர் ஆண்டவரே நீ பரிசுத்தர் ராஜா நீ பரிசுத்தர் பரிசுத்தர் நன்றி செய்யும் பரிசுத்தரே உன்னதத்தில் வீற்றிருக்கும் பரலோகத்தை யாழிகை செய்யும் பரிசுத்தரே உன்னதத்தில் வீற்றிருக்கும் ஒருவரும் சேராவொளியில் வசிக்கும் பரிசுத்தரே ஒருவரும் சேராவொளியில் வசிக்கும் பரிசுத்தரே துடிகளிலே பயப்பட தக்கவரே கடலையும் நிறையாதே கடலில் மீது அற்புதமாக வந்தவரே காற்றையும் கடலையும் நிறையாதே நாயின் விதவை கண்ணீரை துடைக்கிறேன் நாயின் விதவை கண்ணீரை துடைக்கிறேன் நீரே அற்புதம் நீரே அற்புதம் நீரே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒவ்வொருவரையும் மீண்டுமாக இந்த காலை ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட கிருபையாக இருந்து மீண்டும் ஒரு விசை அவருடைய உயிர்த்தெழுந்த ஞாயிறு என்று அவரோட சமூகத்துல நாம் கூட இருக்கிற இடங்களிலிருந்து குடும்பமாக அவரோட சமூகத்துல நாம் கூட கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயாவின் புத்தகம் 46:4. ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அருமையான ஒரு வாக்குத்தத்தை நமக்கு கர்த்தர் கிருபியாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய முதிர் வயது வரைக்கும் நம்மை தாங்கி ஏந்தி தப்புவித்து சுமந்து நடக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த மாதம் மட்டுமல்ல இந்த வருடம் முழுவதுமாக நம்மை வழி நடத்துவாராக. அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்குள்ளாக கடந்து செல்கிறேன். ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். ஏற்கனவே பாஸ்டர் சொல்லியபடி நேற்றைய தினம், அதாவது சனிக்கிழமை மாலை 5-7 வரைக்கும் நடைபெற இருந்த நம்மளுடைய சைபர் ரிட்ரீட் வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து நாளைக்கு மாலை 5-7 வரைக்கும் நடைபெறும். திங்கட்கிழமை மாலை 5-7 வரைக்கும் நம்முடைய சைபர் ரிட்ரீட் நடைபெறும். இதில் எப்படி பங்கு பெறுவது என்று அநேகர் கேட்டிருக்கிறீர்கள். அதற்கான ஒரு விளக்கத்தை நான் கொடுத்து விடுகிறேன். அதாவது ஜூம்ங்கிற ஒரு ஆப்பின் மூலமாகத்தான் நம்ம அதில் பங்கு பெறப் போகிறோம். அந்த ஜூம்ங்கிற ஆப் வந்து நீங்கள் நம்மளுடைய மொபைல் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லையோ நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணும்பொழுது சில கேள்விகளை கேட்கும். உங்களுடைய பெயர், இந்த மாதிரி இமெயில் அட்ரஸ் போன்ற சில கேள்விகளை கேட்கும். அதை நீங்கள் கொடுத்து நம்மளோட மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லையோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு பின்னதாக அந்த பங்கு பெறுகிறவர்கள் மாத்திரமல்ல, அதை பார்வையாளர்களாக இருக்க விரும்புகிறவர்கள் கூட எல்லோரும் நம்முடைய பெயர்களை பாஸ்டருக்கு இன்று மாலை 5 தெரியப்படுத்த வேண்டும். அதாவது நான் இன்னைக்கு பார்க்க விரும்புகிற ஒரு பார்வையாளராக கலந்து கொள்ள விரும்பினால் கூட என்னுடைய பெயரை பாஸ்டருக்கு சாயந்தரம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 வாட்ஸ்அப்பில் நம்முடைய பெயர், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் இது மூன்றையும் பாஸ்டருக்கு அனுப்பும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா லிமிட்டட் நம்பர் ஆஃப் லைசன்ஸ் தான் இருக்கும். அப்போ அதை எல்லோருக்கும் அதை அனுப்பி வைப்பதற்கு அது அந்த இமெயில் அட்ரஸோ இல்லைனா ஃபோன் நம்பரோ இல்லைனா பாஸ்டரால் அந்த டீட்டெயிலை அனுப்ப முடியாது. அதனால் எல்லோரும் வந்து இன்று மாலை 5 பாஸ்டருக்கு அந்த டீட்டெயிலை அனுப்ப விருப்பப்படுகிறவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் எல்லோருக்கும் போட்டிகள் ஒழுங்கு செய்யப்பட்டு
இருக்கிறது. கலந்து கொள்ள விரும்புகிறவர்களும் தங்களுடைய பெயர்களை இன்று மாலை 5 மணிக்குள்ளாக பாஸ்டருக்கு தெரியப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எந்த போட்டியில கலந்து கொள்ள விரும்புகிறீர்கள், உங்கள் பெயர், இதை பாஸ்டருக்கு தெரியப்படுத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சோ ஒன்ஸ் இது தெரிந்தவுடனே பாஸ்டர் என்னப்படுவார்கள் என்றால் ஒரு லிங்க் அனுப்புவாங்க, அதோட இன்விடேஷன் மாதிரி. நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த போட்டியில பங்கு பெற முடியும். சோ ரொம்ப சிம்பிள், ஜூம் டவுன்லோட் பண்ணணும். பார்வையாளராகவோ இல்ல போட்டியாளராகவோ கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் பாஸ்டருக்கு இன்று மாலை 5 மணிக்குள்ளதாக தங்களுடைய பெயர், போன் நம்பர், இமெயில் அட்ரஸ் தெரியப்படுத்தணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மித்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு காரியமாக முடிந்துவிடும். இப்போ இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் கடந்து செல்கிறேன். அது என்னன்னா, நாளைக்கு மாலை 5 மணிக்கு நம்ம வந்து சரியான படிக்கு இது வேலை செய்கிறதா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறதுக்கு, ஏன்னா நாளைக்கு மாலை 5 மணிக்கு எல்லோரும் லாகின் பண்றப்ப வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை சில பேருக்கு சத்தம் கேட்கும், இல்லைன்னா சில பேருக்கு வீடியோ தெரியும், சத்தம் கேட்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ண போகிறோம் என்றால், ஒரு சோதனை ஓட்டம் இன்று மாலை 6 மணிக்கு, அதாவது யாரெல்லாம் தங்களுடைய பெயர்களை பாஸ்டருக்கு இன்று மாலை 5 மணிக்குள்ள தெரியப்படுத்தினீர்களோ அவர்கள் எல்லோரையும் இன்று மாலை 6 மணிக்கு ஒரு சோதனை ஓட்டம் நடத்த போகிறோம். அதாவது என்ன பண்ண போகிறோம் என்றால், ஒரு டெஸ்ட் மாதிரி, அது ஒரு 5 நிமிடங்கள் தான் நடக்கும். எல்லாரும் லேப்டாப் முன்னாடியோ, கம்ப்யூட்டர் முன்னாடியோ, மொபைல் முன்னாடியோ உட்கார்ந்து செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ தெரியுதா ஆடியோ கேட்குதான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்க போறோம். மற்றபடி நாளைக்கு மாலை 5 மணிக்கு எல்லோரையும் காண ஆவலாக இருக்கிறோம். நிச்சயமாக ஏலும் குடும்பம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் பாஸ்டின் சார்பாக, ஈழம் சபையின் சார்பாக, ஈழம் குடும்பங்களின் சார்பாக நான் அழைக்கிறேன். கட்டாயமாக ஒவ்வொருவரும் அதில் பங்கு பெறும்படி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். 2 வாரம் ஆயிடுச்சு, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோம்னு தெரியல. உயர வளர்ந்து நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறோம். தகப்பனே, உமை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உமக்கு நன்றி கர்த்தாவே. மீண்டும் ஒரு விச தகப்பனே, உங்களை உயிர்த்தெழுந்த ஞாயிறன்று காலை வேளையில் உங்களோட சமூகத்தில் வந்து உமை நோக்கி நாங்கள் பார்க்கத்தக்கதாக கர்த்த நீங்கள் கொடுத்த மகாபெரிய கிருபிக்காக, தயவிற்காக உமை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிற ராஜா. காணிக்கையில் இந்த சம்பவங்களும் உங்களோட சமூகத்தில் நாங்கள் படைக்கும் பொழுது கர்த்த நீரை அங்கீகரிக்க வேண்டும் இருக்கின்ற ராஜா. கொடுக்குற ஒவ்வொரு கரங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ரெட்டிப்பான நலனே கர்த்தெடுத்துலேருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையில தாங்க. செய்திக்காக கூட நாங்கள் காத்திருக்கும் பொழுது இந்த காலை வேளையில் என்ன காரியத்தை குறித்து எங்களோடு கூட பேசணும்னு ஆண்டவரே நீங்கள் சித்தம் கொண்டு இருக்கீங்க. அந்த காரியத்தை குறித்து எங்களோடு கூட பேசுங்க. கேட்கிறீங்க, ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் திறந்து கொடுங்க. நம்ம வார்த்தைகளை கிரகிக்கத்தக்க கிருபைகளை வளர்த்தியும் தாங்க. தாழ்த்து ஏற்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து என சர்வ வல்லமையில நாமத்தில் எல்லாவற்றையும் வேண்டிக் கொள்கிறேன், எங்கள் ஜீவனில் அன்பின் தகப்பனே, ஆமென். இந்த அருமையான காலை வேளையில கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்கிறோம். இது உயிர் தெழுந்த ஞாயிறாய் இருப்பதனால் இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அப்படியே தான் சொல்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான விசேஷமான நாள். நாங்கள் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுற வேளையில, இந்த நாட்களில் நாங்கள் சிதறியப்பட்டு இருந்தாலும், வீடுகள் இருந்தாலும், நமக்கு ஒரு பெரிய கிருபையாய் தேவன் இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் இப்ப நேரடியாக இந்த வீடியோ மூலமாக, லைவ் ஸ்ட்ரீமிங் மூலம் உங்களை இணைந்திருக்கிறேன். இந்த காலை வேளையில கூட கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. பாடின பாடல் பண்டமாக ஆண்டவர் எல்ஷடாயாய் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தருக்கு நம்ம இந்த காலை வேளையில ஒப்பு கொடுத்து விசேஷமாக நம்முடைய தேவனுடைய பந்தி ஆயத்தமாய் இருப்பதனால் இந்த காலவெளி நாங்கள் பந்திக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோமாக. இந்த காலவெளியில கர்த்தருடைய வல்லமை உள்ள பிரசன்னத்துல நமக்கு ஒரு பெரிய கிருபையாய் தேவன் அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது என்பதையும், அவருடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதையும் நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த காலவெளியில அன்பின் தேவனுடைய பிள்ளைகளே, வீட்டிலே இருக்கிற பிள்ளைகள், உலகத்துல எந்த இடத்துல என்றாலும் நீங்க இருக்கிற பிள்ளைகளுக்கும் நான் உங்களை உற்சாகப்படுத்த இருந்த வண்ணமாக, உங்க கையில இருக்கிற ஏதாவது ரொட்டி துண்டோ அல்லது தண்ணீரோ அல்லது ஏதோ ஒரு ஜூஸோ நீங்க எடுத்து வைத்துக் கொண்டு இந்த நாட்கள்ல எங்களோட சேர்ந்து இந்த கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளும்படி உற்சாகப்படுத்துகிறேன். அவர் தேவ வல்லமையினாலே, கிருபையினாலே, வேத வாக்கியத்தின்படி இயேசு உயிர்த்தெழுந்தார் நாங்கள் பார்க்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நினைக்கிற நாம் இந்த நாள்ல கூட ஆண்டவரே இந்த கால வழியில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய சுலாக்கியம், உம்முடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டது ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அந்த ஒரு நிச்சயத்தோட இந்த கால வழியில் அவர் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த பந்தியில கலந்து கொள்வோமாக. அன்பின் பரலோகத்தின் தகப்பன், நீர் கிருபையாய் கொடுத்த இந்த அருமையான காலை வேளைக்கு நன்றியப்பா. உம்முடைய சரீரம் எங்களுக்காக பிற்கப்பட்டது என்பதையும், உம்முடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதையும் நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த கால வேளையில
நாங்கள் பாடின வண்ணமாக ஆண்டவரே நீரே பரிசுத்தர் 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 எல்ஷடாயா எங்களோட கூட இருக்கிற கர்த்தர் நீராய் இருப்பதனால் இயேசுவே இந்த காலவெளியில ஒவ்வொரு பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதிக்கிறேன் எந்த தேசத்துல இருந்தாலும் எந்த வீடுகளில் இருந்தாலும் இந்த அப்பத்தை ஆண்டவரே புசித்து உடைய பானத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் இதை தெரிவிக்க சொன்ன நீர் ஆண்டவரே உமக்கு சாட்சிய வாழ கிருப கொடுப்பீராக இதை ஆசீர் இதை பலப்படுத்தும் இதை ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் உம்முடைய காரியங்களை செய்ய எங்களுக்கு சரீரத்தில் பலம் தருவதாக சோர்வுகள் அகர்வதாக தேவனுடைய உன்னதமான பலம் எங்கள் மேலே இதை எடுக்கும் போது கடந்து வரும்படியாக வியாதிகள் நீங்கும்படியாக ஒரு தேவ பலம் கடந்து வரும்படியாக ஆசீர்வதிக்கிறேன் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இதை தொடர்ந்து பொருட்படுத்துவதற்கு காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பின் தகப்பனே ஆமேன். அப்படியே நீங்க வீட்டில் இருக்கிற வண்ணமாக இந்த பந்தியிலே கலந்து கொள்ளலாமாக. உட்காரமாக இந்த நாளில் கூட தேவன் கிருபியாய் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி இந்த நாளில் கூட ஏலின் தமிழ் சபையின் சார்பிலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலும் இந்த கால வேளையில் இந்த ஈஸ்டர் நாளில் இந்த ஈஸ்டரை கொண்டாடுற நமக்கு ஒரு பெரிய கிருபியாக வெற்றி உண்டு. இந்த நாட்களில் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் தேசங்களில் பல தேசங்களில் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நான் அன்போடு இந்த ஆராதனைக்கு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய இடைப்பட்ட பார் நிச்சயம் அது ஆராதனை வேளையிலே இப்பொழுது வார்த்தையின் வடிவிலே கர்த்தவங்களை இடைப்படுவாராக. அதுக்கு முன்பதாக இந்த நாளில் கூட கடந்த வாரத்தில் எங்கள் சபையில் அல்லது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் பிறந்த நாளை அல்லது திருமண ஆண்டை அல்லது ஏதாவது ஒரு விசேஷித்த நாட்கள் நீங்கள் கொண்டாடுவீர்கள் என்றால் தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடத்திலே எழும்பி இருக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துவேன். உங்களுக்காக நான் நல்ல ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். அன்பின் பரலோகத்தின் தகப்பனே நீர் கிருபையாய் கொடுத்த அந்த காலை வேளைக்கு நன்றியப்பா. உம்முடைய மேலான கிருபை தயவினாலே இந்த பிள்ளைகள் எழுந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவடி ஒரு ஆண்டை கிருபையா கூட கொடுத்திருக்கீங்க. அது பிறந்த நாளா இருக்கலாம் திருமண ஆண்டா இருக்கலாம் அல்லது ஏதோ விசேஷித்த நாட்களை கொண்டாடுற பிள்ளைகளா இருக்கலாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். கடந்த ஆண்டெல்லாம் நீர் பாதுகாத்து பலப்படுத்தி கிருபையாய் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றியப்பா. இந்த நாளை நீர் ஆசீர்வதியும் இந்த வருஷத்தை ஆசீர்வதி இது மக்களாக இன்னும் ஆண்டவரே முன்னேறுகிற வருஷமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஆண்டவரை பெறுகிற வருஷமாக இந்த மாத வாக்கு தத்தன்படி ஆண்டவரை தாங்குவேன் ஏந்துவேன் தப்புவிப்பேன் சொன்ன கர்த்தர் அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ வழிநடத்துவீராக. இந்த கால விலைக்கு நன்றி எங்களை தாழ்த்தும்படி அன்பின் கரத்திலேயே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை கொடுத்த எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. நீரே தொடர்ந்து பொறுப்படுத்து வாழ்ந்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பின் தகப்பனே ஆமென். உக்காரமாக இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக நான் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லி நான் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். எங்களுடைய சபையிலே கடந்த புதன்கிழமை அன்று வியாழக்கிழமை அன்று நம்முடைய சபையிலே நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பல பேருக்கு நான் அனுப்பியிருந்தேன் சகோதரி ஏஞ்சலினுடைய தகப்பனார் கர்த்தருக்குள்ளே நித்திரையடைந்து விட்டார். அதாவது முதல் நாள் இரவிலே அவர்கள் இரவு சாப்பாட்டை உணவை உண்டு அழகாக ஜபித்து படுக்கைக்கு போன வேளையில திடீரென அவர்களுக்கு ஒரு ஸ்வெட்டிங் வந்ததாகவும் அருகிலுள்ள ஒரு மருத்துவமனைக்கு அவர்கள் எடுத்து செல்லப்பட்டார் என்றும் தாயாரோட மனைவியோட சென்றிருக்கிறார்கள். சென்றிருந்த வேளையில கொஞ்ச நேரத்தில் அவருக்கு எல்லா சோதனைகளும் நடந்து கொண்டிருந்த வேளையில திடீரென அவருக்கு மெசிவ் ஹார்ட் அட்டாக் வந்தது நிமித்தம் அந்த இடத்திலே அவர் மரித்து விட்டார். ஆனாலும் இந்த நாட்கள்ல எல்லா இடமும் பிரச்சனையா இருக்கிற வேளையில கூட தேவன் கிருபையாக அந்த சகோதரிக்கு பலத்தை கொடுத்து அங்க ஊர்ல இருக்கிற தாயாருக்கு மற்ற பிள்ளைகளுக்கும் பலத்தை கொடுப்பா நாங்கள் விசுவாசி நாங்கள் ஜெபித்தோம். தொடர்ந்து இந்த குடும்பத்துக்காக சகோதரர் ஜான்சன் பிரதருடைய குடும்பத்துக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துறேன். கர்த்தரும் கூட விசேஷமா சிஸ்டர் ஏஞ்சலினோட நிச்சயமாக தேவனுடைய சமாதானம் நிறைவா இருப்பதாக. இந்த நாள்ல கூட தேவனுடைய வார்த்தைக்காக நான் கடன் செல்வோமாக. தேவன் அருமையாக இந்த நாட்கள்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கார் மத்தியில பேசும்படியாக. வேதத்திலே நாங்கள் இந்த ஈஸ்டர் நாட்கள்ல அநேகமாக எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி செய்திகள் தான் கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் இப்படியா நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரே மாதிரி செய்திகள் தான் எல்லா இடத்துலயும் பேசுவது வழக்கம். ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுந்த செய்தி தான் நாங்கள் பேசி வருகிறோம். இன்றைக்கும்
அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று சொல்லி ஒரு வார்த்தையின் அடிப்படையில் he showed himself alive அதாவது அவர் அவர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்ற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் மத்தியில் நான் கர்த்தருடைய செய்தியை நான் கொண்டு வருகிறேன். ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிப்போமாக. அன்பின் தகப்பனே, இந்த கால வேளையில கூட ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆசீர்வதியும் அங்கீகரியும் பேசுகிற அடியனோட மாத்திரமல்ல உலகத்தில் எங்கென்றாலும் நம்ம சபை மக்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில இந்த உயிர் தெழுந்த வல்லமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. இந்த வார்த்தையுடைய விளக்கங்களை சொல்லித்தாங்கப்பா கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் மத்தியில் தேவனுடைய வல்லமையுள்ள பிரசன்னம் ஆவியானவர் அசைவாடும் எங்களை தாழ்த்தி இந்த காலவெளி ஒப்புக் கொடுக்கிறோம். மக்கிய துதி கன மகிமை யாவும் செலுத்துவோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். அமேன். இந்த நாட்களில் நாங்கள் ஈஸ்டர்னா நம்மளுக்கு எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய சபையில இது முடிந்தவுடனா அழகாக பிரேக்ஃபாஸ்ட் செய்வது உண்டு. அப்படியாக நாங்கள் எல்லாரும் நல்லா ஐக்கியப்படுவது உண்டு. நான் நேற்றைய தினம் சகோதரன் ஆண்டனோட பேசிக்கொண்டு வந்தபொழுது அவர் சொன்னார், அழகாக வந்து பாஸ்டர் எங்களோட வீட்டை வந்து இந்த ஈஸ்டர் அன்னைக்கு வந்து நாங்கள் வெண்பொங்கல் செய்கிறோம், ஸ்வீட் பொங்கல் செய்கிறோம், வடை செய்கிறோம், கேசரி சாம்பார் சட்னி, இப்படியாக பல பிரேக்ஃபாஸ்ட்கள் செய்து நாங்கள் அந்த நாட்களை நாங்கள் சந்தோஷமாக கழிக்கிறோம்னு சொல்லி அழகாக என்று சொன்னார். அப்படியாக இந்த நாட்களில் கூட நீங்கள் பல வீடுகளில் நீங்கள் இருந்தால் கூட நிச்சயமாக வந்து தேவன் உங்களுக்கு நிச்சயமாக இந்த நாட்கள் ஒரு பலத்தை கொடுத்து நீங்கள் வீட்டோட உங்கள் குடும்பமாக இந்த நாளை நீங்கள் அழகாக சந்தோஷமாக கழிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட வீட்டில் கூட இன்றைக்கு காலையில் வெண்பொங்கல் கேசரி கிடையாது, ஸ்வீட் பொங்கல் தான், வடையும் தோசை சட்னி சாம்பார் வைத்து நாங்களும் இந்த ஆராதனை முடிந்தவுடன் நான் 8:30 இங்கிலீஷ் சர்வீஸுக்கு போகணும். அதை முடித்துட்டு அதை முடித்த பிற்பாடு நாங்கள் எங்களோட குடும்பத்தோடு என்னுடைய மகள் மருமகனோட நாங்களும் கொண்டாட இருக்கிறோம். கத்திரங்க பலப்படு. இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை நான் சொன்னது போல அவர்களுக்கு தம் உயிரோடு இருக்கிறவளாக காண்பித்தார் என்ற வார்த்தையின் அடிப்படையில் அப்போஸ்தலர் நடவடிக்கை அக்ஸ் சாப்டர் 1:1-3 அதாவது 1:3 அப்போஸ்தலர் நடவடிக்கை முதலாம் அதிகாரம் 1:3 நீங்க வாசிக்கும் போது இங்கே அழகாக வந்து லூக்கா ஒரு காரியத்தை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் வந்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு 40 நம்ம எழுந்த பிற்பாடு 40 நாட்கள் வரைக்கும் அவர் வந்து இங்கே ஜனங்கள் மத்தியில் அவருடைய சீஷர்கள் மத்தியில் வந்து தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்திருக்கிறார் என்று வேதத்திலே போட்டிருக்க. எப்படி போட்டிருக்கார் என்றால் இங்கே போட்டிருக்க 2 நான் வாசிக்கிறேன். 1 தேப்புலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக தன்னை காண்பித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி போட்டிருக்கார், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அது உயிரோடு எழுந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு எழுந்த இயேசு மறுபடி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும்படியாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் அந்த வரைக்கும் வேதத்தில் போட்டிருக்கு வந்து அந்த நாள் வரைக்கும் அந்த 40 அளவு வரைக்கும் வந்து இயேசு தன்னை பல வழிகளிலே தன்னுடைய சீஷருக்கு காண்பித்திருக்கிறார், உயிரோடு இருக்கிற தேவனாக காண்பித்திருக்கிறார். நீங்க பாத்தீங்க பல இடங்களை நீங்க பார்க்கும்போது சில இடங்கள்ல வந்து காண்பிக்கிறார் தன்னை உயிரோடு இருக்கிறதாக, சில இடங்களில் உடனடியாக அவர் மறைந்து போற டிசப்பியர் பண்ணுகிறார். அது எப்படியா இருந்தாலும் இந்த 40 இஸ் எக்ஸலன்ட் ப்ரிப்பரேஷன். எனக்கும் உங்களுக்கும் ஒரு சபைக்கு தேவன் சில காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். சிம்பிள், அன்னைக்கு அவர்கள் எந்த நோக்கத்தோடு அந்த சீஷர்கள் இருந்தார்கள் அல்லவா, அந்த நோக்கத்தோடு இருக்கிறது போல இன்றைக்கு சபையை நடத்துகிற அல்லது சபையில நாங்கள் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு சபைக்கும் வந்து நிறைய காரியங்களை, நிறைய உண்மையான காரியங்களை, ஒரு பாடங்களை அல்லது ஒரு ஆவிக்குரிய பாடங்களை இயேசு எனக்கும் உங்களுக்கும் தான் உயிரோடு இருக்கிறவர் அன்றை காண்பித்த காரியங்கள் இன்றைக்கு வரைக்கும் வெளிப்படையா திருஷ்டாந்தமாக எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்கிறார். அப்படி அந்த என்ன காரியத்தை வைத்திருக்கிறார், அவர் ஏன் அந்த காரியங்களை அவருக்கு வெளிப்படையாக சீஷர்களுக்கு காண்பித்தார் நாங்கள் பார்க்க போறோம். 1 காரியத்தை நீங்க பார்க்கும் போது 1 அவர் எப்படி பார்க்கிறான்னு சொன்னால் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்த இயேசு பேசிய 1 வார்த்தை வந்து வாழ்க. ஆங்கிலம் சொல்லுது அழகாக போட்டிருக்கு, இஸ் ஆல் ஹெயில் அல்லது வந்து கிரீட்டிங்ஸ், ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிறோம் அல்லவா,
அதுக்கு சமனாக அதுக்கு ஈடாக இந்த வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை எங்கே இருக்கிறது? மத்தேயு 28வது அதிகாரம் 8:9 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, மத்தேயு சாப்டர் 28:8-9 நீங்கள் வாசிக்கும் போது இங்கே அழகான வார்த்தை இந்த எழுதப்பட்டதை நீங்க பார்க்கலாம். என்ன எழுதுறாரு? அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாக புறப்பட்டு வருகிறார்கள். என்ன நடக்குது அங்க? போய் அதாவது அடுத்த நாள் காலையில ஸ்திரீகள் வந்து கல்லறைக்கு போய் இயேசு அங்க இருக்கிறாரான்னு பார்க்க போறாங்க. பார்க்க போகும்போது தேவதூதன் நின்று, நீங்க யாரை தேடுகிறீர்கள்? நீங்க மரித்த இயேசுவை இங்க இல்லையப்பா, நீங்க அவரை தேடாதீங்க, அவர் உயிரோடு எழுந்தாரன்னு சொன்ன பிற்பாடு அவர் நிச்சயமாக உங்களை காண வருகிறான்னு சொன்னது மாத்திரம் வேதம் சொல்லுது. அவர்கள் வந்து சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். இந்த ஸ்திரீகள் வந்து வீட்டிலே முடங்கி பயத்தினால் இருக்கிற சீஷர்களுக்கு அறிவிக்கும்படி ஓடுகிறார்கள். அப்படி அந்த ஸ்திரீகள் போகிற வேளையில இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு, அப்படிதான் வேதம் சொல்லுது, ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில பயத்தினால. சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கிறது, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று, ஆனா அதே ஒரு பயமும் இருக்கிறது அல்லவா? நேரடியா இன்னும் காணவில்லையே இயேசு, எப்படி நம்ப முடியும் என்று அந்த ரெண்டும் கலந்த நிலைமையில் அவங்க ஓடுகிற போது இயேசு தாமே அவளுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அந்த சொன்னது போல இதுக்கு கிரீட்டிங்ஸ் ஆக இருந்தாலும், இந்த நாட்கள் நம்ம ஊர்ல இந்த வார்த்தை அடிக்கடி பாவிப்பது உண்டு. அரசியல் கட்சி தலைவர் வரும்போது அவருடைய பேரை சொல்லி வாழ்க வாழ்க, காசை கொடுத்து சொல்லுவாங்க, வாழ்க வாழ்க என்று சும்மா வாயில வந்து எல்லாம் சொல்லுவாங்க. அந்த அவர் அந்த மனுஷனாலேயோ அந்த கட்சியில வரப்போறதோ அல்லது அந்த கட்சியில போட்டி போட்ட மனுஷனாலே வந்து எந்த விதத்திலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனம் வரப்போறது கிடையாது. அப்படியா இருந்தால் நாம் இந்த நாட்கள்ல வந்து இந்த இந்த இன்றைக்கு கூட அல்லது 2020 முன்பதாக இந்த வாழ்க என்று தேவன் சொன்னார் அல்லவா, இதனுடைய அர்த்தம் என்னென்று நாங்கள் பார்க்க வேண்டும். அன்றைக்கு இருந்த சூழ்நிலையை கொஞ்சம் நாங்கள் பார்க்க வேண்டும். அன்றைக்கு இந்த ஸ்திரீகளை நான் வந்து நிச்சயமாக வந்து அவர்களை உற்சாகப்படுத்த அட்மையா பண்ணுகிறேன். ஏனென்றால் அன்றைக்கு இருந்த அந்தவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலோ எல்லாவற்றையும் இவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனை இருந்தா கூட, பயங்கள் இருந்தா கூட, ஒரு வாஞ்சை ஒரு அர்ப்பணிப்போட வந்து அவர்கள் அங்கே ஓடி வர்றதை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் வந்த பொழுது ரெண்டு காரியம் இங்கே நடந்தது. ஒன்று, அவள் கல்லறையில போய் பார்க்கிறார்கள், கல்லு வந்து அவர் சீல் பண்ணி வைக்க அந்த பெரிய கல்லு, அந்த அவர் இயேசுடைய சரீரம் வைக்கப்பட்ட அந்த குகைக்குள்ள வைக்கப்பட்ட கல்லு, கல்லறைக்கு வைக்கப்பட்ட கல்லு மூவ் பண்ண விளக்கப்பட்டிருந்தது. அப்படியா இருந்தா இயேசு வருவதற்கு தடையா இருந்த அந்த கல் இல்ல, அது கண்ணில் அங்க வருகிறவர்கள் அழகாக அங்கே பார்க்க வேண்டும். ஐயோ, இந்த இடத்துலான வைத்தார்கள் 3 முன்பதாக இயேசுடைய சரீரத்தை, இப்ப அங்கே இல்லையே, அவர் அங்கே இல்லையே என்று ஒரு நம்பிக்கை வர வேண்டும். முதலாவது, இரண்டாவது காட்சியை பார்க்கிறார்கள், அந்த பிரேதத்துக்கு சுத்தப்பட்ட சீலையானது அங்கே அழகாக மடிச்சு ஃபோல்ட் பண்ணப்பட்டு அந்த இடத்திலே இருக்கிறதை பார்க்கிறார்கள். அப்ப அந்த நாட்கள் நான் பின்னுக்கு வருவதை குறித்து பேசும்போது, அந்த நாட்கள் ஒரு பெரிய, அதாவது சம்பாஷணை அல்லது பெரிய பேச்சுக்கள் வந்தது என்னென்றால், இயேசுடைய சரீரத்தை யாரோ திருடி விட்டார்கள் சொல்லுவார்கள் அல்லவா, அதற்கு திருடர்கள் வந்து அப்படியே பிரேத சீலையோட தான் திருடுவார்கள். அப்படியா இருந்தால் பிரேத சீலையெல்லாம் கலட்டி அழகாக சுத்தப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்படியா இருந்தாலும் அந்த அவருடைய சரீரத்தை யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை என்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை இருந்தாலும் வந்து இவர்களை அவர்கள் பார்த்தாலும் அவருடைய மனசுல ஒரு பெரிய பாரத்தோட வந்து ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில தான் இந்த அருமையான ஒரு சமாதானத்துக்குரிய வார்த்தை வருகிறது, வாழ்க என்ற ஒரு வார்த்தை. ஒரு மனுஷன் எங்களை வாழ்த்தும் போது, சாதாரண ஒரு மனுஷன், உலகத்தில் உள்ள மனுஷன் எங்களை வாழ்த்தும் போது எங்களுக்கு எவ்வளவு ஆசையாக சந்தோஷமா இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு பிள்ளைகளை பார்த்த உடனே நாங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்த்துறோம், நல்லா ஆசீர்வதிக்கிறோம். அந்த வாழ்க்கைன்னு அந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய ஒரு பயத்தை நீக்கி ஒரு பெரிய சமாதானத்தை அன்றைக்கு அவர்களுக்கு கொடுத்தது. இந்த நாட்கள் அவர் ஓடிக்கொண்ட பயத்தோட கண்ணீரோடு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நாட்கள்ல அந்த ஸ்ரீ அந்த ஸ்ரீகளுக்கு அன்னைக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது அல்லவா? அதனால தான் அடுத்த வசனம் சொல்லுது வந்து, இனிமே நீங்க பயப்படாதிருங்கப்பா. 10வது வசனம் சொல்லுது வந்து, அதே அதிகாரத்துல வந்து, பயப்படாதிருங்கள் என் சகோதரரே, ஏனென்றால் நீங்க இப்ப பயம் இல்லை உங்களுக்கு, யா சேர்ஃபுல், நீங்க வந்து சந்தோஷமா இருக்க வேண்டும். எதுக்கு? ஐ ஆம் அலைவ், அதாவது நான் உயிரோடு இருக்கிறேன் என்ற ஒரு பெரிய ஆணித்தரமான சாட்சியை இயேசு அங்கே அவர்களுக்கு கொடுக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த நாட்கள்ல அருமையான சபையே, அருமையான பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ எந்த ஊர்ல இருந்தாலும் வந்து நம்மை சுத்தி ஒரு பெரிய பாரம் நமக்கு மனதிலே உண்டு.
எதை கொடுத்திருக்கலாம், அவங்களுடைய குடும்பத்தை கொடுத்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்திருக்கலாம். உலகத்துல இப்ப சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்க உனக்கு ஒரு பெரிய பாரம் இருக்கலாம், அது நீ கேட்கிற செய்திகள் உனக்கு ஒரு பயத்தை கொண்டு வரலாம், ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், அதாவது எந்த நம்பிக்கையும் கொடுக்காத இந்த செய்திகள் உனக்கு வந்து கொண்டிருக்கலாம். அல்லது நாங்கள் அதாவது வாக்குகளை கொடுத்தோம்ல எங்களோட தலைவர், எங்க தேசங்களுக்கு இப்ப தலைவராக ஆட்சி செய்தார்களே, அவர்கள் கூட உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து உன்னை என்கரேஜ் பண்ணியிருக்க முடியாது. ஏனென்றால் அத்தனை வார்த்தைகளும் வந்து வீணான வார்த்தைகளே. ஆனா என்னுடைய நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் ஒரு வார்த்தை கொடுத்து உன்னை உற்சாகப்படுத்துகிறார், வாழ்க இந்த கால வேளையில, இந்த அருமையான வேளையில, இந்த அருமையான சந்தோஷமான நாட்கள்ல, எனக்கும் உங்களுக்கு இந்த கால வேளையில ஒரு கம்ஃபர்ட், ஆண்டவர் ஒரு திட்டம் மனசுல, ஒரு பெரிய திட்டம், ஒரு திட்டம் வருகிறது, நம்பிக்கை வருகிறது, என்கரேஜ்மெண்ட் வரு, உற்சாகம் வருகிறது, ஒரு ஜோய்ஃபுல் சந்தோஷம் வருது. ஏனென்றால் என் தேவன் இன்னும் ஜீவிக்கிறார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் இன்றும் மரிக்கவில்லை. இதோ நான் மரித்தேன், சதா காலமும் நான் ஜீவனுள்ளவராய் இருக்கேன்னு சொன்ன வார்த்தை உண்மையானது. அதன்படி இயேசு முதலாவது சொன்னார், வந்து வாழ்கன்னு சொல்லி தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கின்றார். இந்த வாழ்கன்னு சொன்ன இயேசு இன்னொரு காரியத்தை செய்கிறார் அல்லவா, அதாவது 40 நாட்கள் முடிந்து போகும்போது வேதம் சொல்லுது, லூக்கா 24 அதிகாரம் 50 வசனம், லூக் சாப்டர் 50 சொல்லுது, வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அங்க வேதத்துல போட்டதை நீங்க பார்க்கலாம். பின்பு அவர் பெத்தேனியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி, அவளுடைய கைகளை அழகாக உயர்த்தி என்ன சொல்றாரு, அவளை ஆசீர்வதிக்கலையே அவளை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப தேவன் கடைசியாக கூட, கடைசி வேளையில கூட, முதல்ல வந்தோன்ன வாழ்கின்றாரு, இந்த உலகத்தை விட்டு போகும் போது கூட, இந்த நாட்கள்ல தேவன் ஆசீர்வதி செல்ற ஒரு தேவன் நாங்கள் பார்க்கலாம். இந்த பொல்லாத உலகத்துல எனக்கும் உங்களுக்கும் தேவனுடைய வார்த்தையே பலம் கொடுக்கக்கூடியது. எண்ணாகமம் 24 அதிகாரத்துல போட்டிருக்கு, வந்து இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். தேவன், இந்த இஸ்ரவேலின் தேவன், நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் வந்து எப்போதும் நம்மை அதாவது ஆசீர்வதிக்கிற தேவன், பலப்படுத்துகிற தேவன், உற்சாகப்படுத்துகிற தேவனாகவே இருக்கு. அந்த காலவெளியில நீ என்ன நோக்கத்தோடு இந்த காலவெளியில ஆராதனையில் உட்கார்ந்துருக்குன்னு தெரியாது. உங்களுடைய சிந்தை பலப்படுத்துகிறார், பல வழிகளில் பலப்படுத்துற, எப்படி பலப்படுத்துறார், தோமா வந்து கேட்கிறான், ஆண்டவரே உன்னை நான் நம்ப முடியாது. அப்ப என்ன சொல்றார், வந்து நீ கையை விட்டு பாருப்பா, உன்னுடைய விசுவாசம் அவிசுவாசம் தீர்வதற்கு கையை விட்டு பார்க்க சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் இடத்துல எழுதப்பட்ட வயதத்தை பார்க்கலாம், அவர்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இயேசு வந்து கேட்கிறார், அப்பா பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதா உண்டான்னு கேட்ட பொழுது அழகாக பொறிச்ச மீனையும் அழகாக கொடுக்கிறத நீங்க பார்க்கப்ப அங்கே சாப்பிடுகிறார். இதையெல்லாம் செய்தது காரணம் என்ன, இன்றைக்கும் வந்து முக்கியமான உண்மையை தேவன் விளங்கப்படுத்த, என்னுடைய உங்களுடைய விசுவாசம் இன்னும் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும். ஏன், நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் மரித்த தேவன் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். அப்ப ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நானும் நீங்களும் ஜீவனுக்கு ஏதுவானதை பற்றி சிந்திக்க, ஜீவனுக்கு ஏதுவானதை பற்றி செய்ய, அந்த விசுவாசம் என்னையும் உங்களை இன்னும் பலப்படுத்த வேண்டும். அன்றைக்கு அவர்களை பலப்படுத்தினதல்லவா சீஷர்களை, அதேக்கு மேலாக வந்து இன்றைக்கு ஆண்டவரே என்னையும் உங்களையும் அந்த விசுவாசம் வந்து பலப்படுத்தும்படியாக இந்த காலவெளியில தேவனுடைய வார்த்தை வருது. ஏனென்றா வேதம் சொல்றது வந்து காணாதிருந்தும் தரிசியாமல் இருந்தும் விசுவாசிக்கிற பிள்ளைகள் வந்து பாக்கியவான் எழுதப்பட்டதை நீங்க பார்க்கலாம். வேதம் அழகா சொல்றது வந்து காணாதிருந்தும் விசுவாசியா இருந்தும் தரிசியாமல் இருந்தும் தேவனை அப்படிப்பட்ட பிள்ளைகள் வந்து பாக்கியவான்கள். நானும் நீங்களும் அப்படித்தான் இருக்கிறோம். இந்த நாட்களில் தேவன் அழகாக சொல்லப்பட்ட வார்த்தை சொல்றதை நீங்கள் பார்க்கலாம். 1 பேதுரு 8:9 வாசிக்கும் போது ஏன் அப்படி ஆண்டவர் விசுவாசத்தை சொல்லுவாரண்டா, இந்த காரியத்தை நீங்க பார்க்கும் போது சொல்லி முடியாததும் மகிமை நிறைந்ததுமா இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கழி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் நிமித்தம்
நீங்க சந்தோஷம் மாட்டீங்கள். நீங்க அந்த விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பு அடைய வேண்டும் அல்லவா? இந்த விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் அவரை காணவில்லை, அவரை தரிசிக்கவில்லை, அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் தேவன் எனக்கும் உங்களுக்கு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு போன பிற்பாடு ஒரு பெரிய ஆத்தும ரட்சிப்பை வைத்திருக்கிறார். இதை கூட போன வாரத்தில் அழகா பேசிட்டு விட்டேன். அதுக்கு துணையாகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மத்தேயு 28 அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது, சகல அதிகாரம் எனக்கு இருக்குப்பா, வானத்தில் உயர வானத்தில் தாழ பூமி எனக்கு அதிகாரம் உண்டு, நீ பயப்படாத. விசுவாசத்துல பலப்பட்ட தேவன் அங்கே சீஷர்களை பலப்படுத்துகிறார். நான் கடைசி உலகத்தின் கடைசி முடிவு பரியந்த மனைக்கு உன்னோட நான் கூட இருப்பேன் ஒரு பெரிய வாக்குத்தம் கொடுக்கிறார். இப்படியான பல காரியங்களாக உயிரோடு இருக்கிற இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தில் பலப்படுத்த, எப்படி பலப்படுத்துறார்? ரோமர் 6 அதிகாரத்தில் நீங்க வீட்டுக்கு போய் வாசிப்பீங்களா? அங்கே வேதம் இருக்கு, நாமும் ஜீவனுள்ள புதிதானவர்களாக மாற, அதாவது வேதத்தில் போட்டுக்கொண்டு ஒரு புதிதான ஜீவனுள்ள பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ளும்படியாக, கிறிஸ்துவோட மரிச்சோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோட உயிர்ந்தெழுக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறேன். என்னுடைய பாவ பழைய பாவ சரீரமானது அவரோட போய்விட்டது. இப்பொழுது எனக்கு புதிதான ஒரு ஜீவன் எனக்கு வந்திருக்கிறது. அந்த ஜீவன் உள்ள நடக்கும்படி எனக்கு உற்சாகம் இருக்கிறது, ஒரு பெரிய உற்சாகம். ஆண்டவரே, நான் ஜீவனுள்ள தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கும் ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டு. அப்ப அந்த காரியமும் இயேசுவை தொட்டு பார்த்தார்கள், அந்த காரியங்கள் உண்மைதான், விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவானது. ஆனா அன்றைக்கு வார்த்தையும் எனக்கும் உங்களுக்கும் நாமும் புதிதான ஜீவன் உள்ளவளா நடந்து கொள்ளத்தக்கதாக ஒரு பெரிய உற்சாகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் என்ன கொடுக்குதாம், ஒரு பெரிய அஷூரன்ஸ் பண்ணது, நம்பிக்கை கொடுக்குது. ஒரு நாள் நாங்கள் இந்த உலகத்துல கண்ணை மூடும் போது தேவனோட ஒரு நாளைக்கு நாங்கள் மறுபடி உயிர்த்தெழுவோம் என்ற பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அவர் வருகை வரும்போது, மத்திய வானத்துல வரும்போது, அவர் மறுபடி எங்களை வந்து எடுத்துக்கொள்ளும் போது, கிறிஸ்துக்கு மறித்து அறிந்தவர் மறுபடி உயிர்த்தெழுவார்கள். அந்த உயிர்த்தெழுந்த நம்பிக்கை இருக்கு. ஏன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிர்த்தெழுந்தவர் அல்லவா? அந்த நம்பிக்கை இன்றைக்கு உனக்கு வருகிறது. அதோட நிக்கவில்லை. வேத சொல்லுது வந்து அவர் கொடுத்த சுதந்திரமானது, பரலோக சுதந்திரம் எனக்கும் உங்களுக்கும் வைக்கப்பட, இதனால வந்திருக்குது. அவர் உயிர்த்தெழுந்ததுனாலதான் இந்த சுதந்திரம் வந்திருக்கிறது. அதோட மாத்திரமல்ல, எபிரேயர் 7:26 7:26 சொல்லுது, பரிசுத்தர் குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவருமான ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. பிரதான ஆசாரியுடைய வேலை என்ன? பழைய ஏற்பாடுல பரிந்து பேசுறது, பலி செலுத்துவது. அவர் பலி செலுத்தி விட்டார். இப்பொழுது எனக்கும் உனக்குமாக வரது பாசத்தில் உட்கார்ந்திருந்து பரிந்து பேசுகிற தேவனாக ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. நாம் போய் எங்களுடைய காரியங்களை சொல்லுவதற்கு 3வது நபர் தேவையில்லை. நேரடியா இயேசுவோட பேசுவதற்கு, பரிந்து பேசுவதற்கு எங்களுக்கு பிரதான ஆசாரியர் உண்டு என்பது பெரிய கிருபை எங்களுக்கு உண்டு. நீங்க பார்க்கும்போது, ஆனா அன்றைக்கு இருந்த அந்த எருசலேம் இருந்த ஜனங்கள் எல்லாம் வந்து இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு விட்டார், அவர் உயிர்த்தெழவில்லை என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வியோட வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பல பேர்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை எனக்கும் உங்களுக்கும் இல்லை. தேவன் திருஷ்டாங்கமாக எழுதி வைத்திருக்கிறார், அவர் காண்பித்து கொடுத்திருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிற தேவனாகவே இருக்கிறார். அந்த தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஒன்று வாழ்கன்று சொல்லவில்லை, ஒரு விசுவாசத்துல பலப்படத்தக்கதாக அவருடைய வார்த்தையை கொடுத்து பலப்படுத்துகிறார். இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஆழமா பார்க்கும் போது, மத்தேயு 28:11-15 வாசிக்கும் போது, மத்தேயு 28:11-15 வாசிக்கும் போது, அங்கே இருந்தபோது அவர்கள் ஆலோசனை பண்ணி சேவகருக்கு பணத்தை கொடுத்து என்ன சொல்றாங்க, அப்பா இயேசுவை காணையில்ன்னு சொல்றாங்க. வந்து அவரை அங்கு வச்ச இடத்துல சிலுவை, அதாவது அவருடைய கல்லறையில இயேசுவை காணவில்லை சொன்ன உடனே உடனடியாக அங்கு ஆலோசனை, தந்திரமா ஆலோசனை பண்ணி, எதிரியுடைய வேலை அதே வேலை தான், ஆலோசனை பண்ணி பொய் சாட்சி சொல்லி பணத்தை கொடுத்து என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாரும் ஒன்று சொல்ல உணவு என்ன சொல்றது, நாங்கள் நித்திரை பண்ணுகையில, அந்த போர்ச்சேவர்கள் நித்திரை பண்ணுகையிலே இயேசுடைய சீஷர்கள் வந்து அந்த ராத்திரியோட ராத்திரியாக இயேசுடைய அதாவது பொடியை வந்து களவாக கொண்டு போய் விட்டார்கள் என்று சொன்னது நிமித்தம் அந்த பேச்சு இந்த நாள் வரைக்கும் யூதர்களுக்குள்ளே பிரசித்த பண்ணப்படுகிறது. இந்த பேச்சை மாற்ற வேண்டுமா இருந்தால் இயேசு 40 வந்து உயிரோடு இருக்கிறவர், தன்னை காண்பிக்க வேண்டும். பல சந்தர்ப்பத்திலே காண்பிக்கிறார், முக்கியமாக தன்னை அவர் காண்பித்தெல்லாம் தன்னுடைய சீஷர்களுக்கு. வேதம் சொல்றது ஒன்று குறைந்தியில வந்து அங்கேவா மற்றும் 500 பேருக்கு கிட்டத்தட்ட அவர்களுக்கும் தேவன் காண்பித்தான் போட்டிருக்கு. அதை விட முக்கியமாக தேவன் தன்னுடைய காரியங்களை காண்பித்த நிமித்தம்தான்
பிற்பாடு இயேசு பரத்துக்கு போன பிற்பாடு அப்போஸ்தலர்களுக்கு 2:32 சொல்லுது வந்து இயேசுவை தேவன் எழுப்பினார் என்று நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று ஒரு வல்லமையான விசுவாசத்தோட கோளையா இருந்த பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறான். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதை தொடர்ச்சியாக 4:5 நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் போய் பிரசங்கம் பண்ணுகிறான். என்ன பண்றான், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் மறித்தோர்ல இருந்து எழுப்பினார், நாங்கள் பார்த்தோம், நாங்கள் தான் சாட்சி என்று வெரி போல்ட்னஸாக வல்லமையாக ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில தேவன் உயிரோடு இருக்கிறார் காண்பித்தனால வந்து அங்கு அழகாக வந்து பேதுரு அன்றைய பிரசங்கம் பண்றதை பார்க்க அதன் அடிப்படையில 5000 பேர் ரட்சிக்கப்படுறான் பார்க்கிறோம். இந்த அருமையான காலவெளியில் அன்பின் சபையே, அன்பின் சகோதரனே, சகோதரிய, உன்னுடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறது? நானும் நீங்களும் ஆராய்க்கிற தேவன் மறித்து விடவில்லை. அவர் மறித்தவர் உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டவர் உண்மை, ஆனாலும் அவர் எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாகவே இருக்கிறார். அமை இந்த காலவெளியில உன்னை உற்சாகப்படுத்த வாழ்கன்னு சொன்ன மாத்திரமல்ல, அவருடைய விசுவாச வார்த்தையினால தன்னை காண்பித்து அதன் நிமித்தம் அந்த சிஷ்யர்கள் தங்கள் வார்த்தைகளை பேசுகிறார், தன்னுடைய வாயிலே வந்து வார்த்தைகளை பேசுகிறார்கள், தங்களுடைய நடைகளை, தங்களுடைய எப்படி தேவன் நடக்கும் என்பதை, தங்களுடைய பயிற்சியை, தங்களுடைய கரெக்டரை அங்கே காண்பிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இயேசுவின் நாமத்தினாலே கிரியைகள் நடப்பிக்கிறார்கள், சாட்சியா வாழ்கிறார்கள். இதன் நிமித்தம் இந்த உலகம் முழுவதும் கண்டுகொள்வது இயேசு ஜீவிக்கிறார் என்பதை. இன்றைக்கு அதை காண்பிக்கிறது நானும் நீ தான் சகோதரனே, சகோதரிய. உன்னை தான் தேவன் கேட்கிறார், அவருடைய வார்த்தை நீ பிரசங்கம் பண்ணுவியா? அவருடைய அவரை போல நடந்து அவர் காத்து கொடுத்த வார்த்தைகளின்படி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது அவர் விரும்புகிற வண்ணமா, அவருடைய கரெக்டர்ல நீ வாழ்வாய் நடப்பியா? அது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தினால நீ அற்புதம் செய்யத்தக்கதான் உனக்கு பெரிய கிருபை கொடுத்துருக்கார், அதை நீ பயிற்சி பண்ணுவியாயா? நீ சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வாய். எதுக்கு இந்த உலகம் அறிய வேண்டும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை? அப்படியாக இந்த காலவில் உன்னை தேவன் பலப்படுத்துவாராக. 3வது காரியம் வாழ்க்கை என்று சொன்னது மாத்திரமல்ல, அவர் சொன்ன காரியம் விசுவாசத்துல பலப்படுத்தின மாத்திரமல்ல, உயிரோடு இருக்கிறார் காண்பித்த இயேசு அங்கே அவனுடைய பயத்தை நீக்கி சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த காலவேளை மேபி ஏதோ ஒரு பயத்துடன் நீ வந்திருக்கலாம், அந்த காலவேளையில ஏதோ ஒரு காரியம் உனக்குள்ளாக தூண்டிக்கொண்டே இருக்கலாம், கொஞ்ச நாட்களா ஏதோ ஒரு சிந்தையா இருக்கலாம். பேசுகிற வழி நான் தீக்கசமா பேசுகிறேன், பல பேருக்கு ஏதோ ஒரு காரியம் சிந்தையில பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த காலவேளையில் அந்த உயிர் தந்த தேவன் உன்னுடைய பயத்தை நீக்கிவாராக. இந்த பயத்தை நீக்குவதற்கு அல்ல, சமாதானத்தை கெடுப்பதற்கு அல்லது காரியம் என்ன இருக்குன்றா வேதத்துல போட்டிருக்கு, எங்களுடைய அவிசுவாசமும் இதய கடினமும் தான் ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை குலைக்கக்கூடியது. அல்லது இன்னும் கொஞ்சம் சொல்லுவோமா இருந்தால் வந்து வேதம் சொல்றதுக்கு வந்து அந்த புத்தி இல்லாத மந்த இருதயத்தை உள்ள பிள்ளைகளுக்கும் அந்த சமாதானம் இல்லாதபடி அதுக்கு மாறாக பயம் வருகிறது. இங்கே இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு சில காரியங்களை சிஷ்யர்கள் மத்தியிலே கற்றுக் கொடுக்க என்ன கற்றுக் கொடுக்கிறார், மத்தேயு 16:16 Mark 16:13-14 நீங்க பார்க்கும்போது, Mark 16:13-14 வசனங்களை வாசிக்கும் போது அவர்களுக்கு போய் அதை மற்றவர்களுக்கும் அறிவித்தார். என்ன அறிவித்தார்கள்? இங்கே இயேசு வந்து உயிர்த்தெழுந்தார், நாங்கள் பார்த்தோம் என்று அறிவித்தார்கள். ஆனா வேதம் சொல்லுது அவர்கள் நம்பவில்லை. எப்படி நம்பவில்லையா? அதன் பின்பு 11 போஜனமாய் இருக்கையிலே அவர்களுக்கு நம்பவில்லை என்று இயேசு உணர்ந்து கொண்டது நிமித்தம் உடனடியாக வருகிறார், செயல்பட வேண்டும், இதை விடக்கூடாது, ஓடி வருகிறார். வந்த அவருக்கு தரிசனமாகி உயிர்த்தெழுந்து தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதன் நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தில் இருந்து அந்த அவசரத்தை குறித்தும் இதய கடினத்தை குறித்தும் அவர்களை கண்டித்துக் கொண்டார், கடிந்து கொண்டார், கடிந்து கொண்டிருக்கிறார் தேவன். எதுக்கு? இந்த அவிசுவாசம் வந்து இதய கடினத்தை கொண்டிருக்கூடியது. அப்ப இதய கடினத்தை எதுக்கு கொடுத்தார் வந்து? அந்த காரியம் சமாதானம் இல்லாமல் போய் விடுவாய், நீ தேவன் நம்பாம போய்விடு. அதனால தான் எபிரேயருக்கு நீங்க பார்க்கும்போது எபிரேயர் சொல்லுது வந்து 3:12 Hebrews 3:12 சொல்லுது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவாக அவிசுவாசம் உள்ள பொல்லாத இதயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது, அதை நான் எச்சரிக்கிறேன் சொல்லி அங்க ஆட்சியர் எழுதுகிறார். எதுக்கு? இந்த பொல்லாத அவிசுவாசம் வந்து ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவாக்கி விடுமாம். மிகவும் அவதானமான காரியம் அன்பு சகோதரி சகோதரிய சபைய, நீ அழகாக இந்த வார்த்தையை கேட்க வேண்டும். உன்னுடைய அவிசுவாசம் இருக்குமா இருந்தால், இதய கடினம் இருக்குமா இருந்தால், இந்த ரெண்டு காரியமும் நீ இந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவாகி விடும், நீ வழி விலகி விடுவாய்.
அப்ப அதனால தான் இங்க உடனடியாக இயேசு வந்து அவங்களை பெலப்படுத்துகிறார். அப்ப அது பூட்டின கதவிற்கத்தக்கதாக அதுக்குள்ள வந்து அங்க பெலப்படுத்துகிற தேவன் வந்து உங்களுக்கு அவிசுவாசத்தினால் இருக்கிறீங்களப்பா, இதய கடினத்தினா இருக்கிறீங்க, ஏன் நம்பாம இருக்கிறீங்க, நீங்க வேத வாக்கியங்கள் நம்பவில்லையா, முதல்ல நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் இல்லவா, எல்லாவற்றையும் மறந்து விட்டீங்களேன்னு சொல்லி அங்கே அவர் கடிந்து கொள்கிற தேவனை நாங்கள் பார்க்கிறோம். அவர் உயிரோடு இருந்தா பிற்பாடு கூட அவர் கடிந்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். சில காரியங்கள்ல அவரை நிக்கவில்லை. இன்னொரு காரியத்தை நீங்க பார்க்கும் போது எம்மாவூர் சீஷர்கள் வந்து நடந்து போகிறார்கள். இங்கே போன பொழுது வேதத்தை நீங்க பார்க்கும் போது 24-25 வசனங்கள் நீங்க வாசிக்கும் போது அங்கே போட்டிருக்க நீங்க பார்க்கலாம். அதாவது லூக் சாப்டர் 24:25, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கவில்லையா, புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இஸ் எ ஃபூலிஷ் ஃபூல் என்று அன்ப சொல்றார். வந்து புத்தி இல்லாத ஜனங்களப்பா, நீங்க உனக்கு இவ்வளவு காலம் 3.5 வருஷமா என்னோட கூட இருந்தாய், என்னோட உறங்கினாய், என்னோட ஒன்றாக உன்றாய், நீ எல்லா காரியங்களையும் போஜனத்தில் உட்கார வைத்திருந்த, உனக்கு கற்றுக் கொடுத்தேன், பாடங்களை கற்றுக் கொடுத்தேன், ஆனா இதுவரைக்கும் நீ இன்றைக்கும் நான் ஜீவனுள்ள தேவனுக்கு காண்பித்த பிற்பாடும் நீ புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவளா இருக்கிறாயே. கடினமான வார்த்தை அன்பின் சகோதரன் சகோதரிய, இன்றைக்கு உன்னுடைய வார்த்தை அல்லது உன்னுடைய சிந்தைகள், நீ சமாதான குலைச்சலா இருக்கிறாயா அல்லது பயத்தில இருக்கிறாயா? கொஞ்சம் சிந்திச்சு பார், அவிசுவாச குணத்தை சிந்தித்து பார், அல்ல இதய கடினத்தை நீ சிந்திச்சு பார், அல்லது மந்த இதயம் உனக்கு இருக்காண்டு பார்வை. ஏன்டா வேதத்துல வந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீ நம்பவில்லையாண்டு வேதம் சொல்றதை நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் சொன்ன பிற்பாடுதான் யோவான் 20:19 இயேசு அழகா இதெல்லாம் சொன்ன பிற்பாடுதான் சொல்றார், அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சிசுகள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயத்தினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையிலே இயேசு அவர்கள் நடுவிலே வந்து என்ன சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். அப்ப நீ கலக்கத்தில் நிற்கிற, நீ போராட்டத்தில் இருக்கிற, உனக்கு ஒரு சமாதானம் வர வேண்டும் என்று தேவன் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசுவை குறித்து பல வேதத்தில் போடப்பட்டது, அவர் சமாதானத்துக்கு அதிபதியா இருக்கிறார், சமாதானத்துக்கு அவர் சமாதான பிரபு என்று வேதம் கூறுறது. Luke 2:14 சொல்லுது வந்து, இயேசு பிறந்த பொழுது பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும் என்ற பெரிய வார்த்தை வந்து எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. இவர் நற்செய்தி என்ன, அதாவது தாவீதின் ஊரிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறான், பெரிய செய்தி, சமாதானம், பூமியிலே சமாதானம் வந்தது. அவர் பிறந்த பொழுது கலக்கத்தில் குழப்பத்தில் இருள, 400 வருஷங்கள் எந்த வார்த்தையும் கேட்காம இருந்த அமைதியாக இருந்த வேளையில் இன்றைக்கு இருக்கிற நிலவு போல 28 நாள்லேயே நமக்கு ஏதோ 400 வருஷம் போல இருக்கு. 28 டேஸ் நாங்கள் தங்குறதுக்கு இப்போ 2.5 வாரம் தான் போயிருக்கு, இன்னும் 1.5 வாரம் போக வேண்டும். கலக்கம் குழப்பத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கிற வேளையில வந்து பூமியில சமாதானம்னு சொன்னார். Luke 2:29 அதாவது Luke 2:29 சொல்லுது வந்து, இயேசுவை கைகளில் சிமியோன் ஏந்தி கொண்டிருக்கிறான். ஒரு பெரிய காரியத்தை, தீர்க்கதரிசனத்தை, அவன் சொல்லப்பட்ட காரியங்களை எதிர்பார்த்திருக்கிற வேளையில இயேசு கொண்டு வந்த பொழுது அவரை தூக்கி எட்டு நாட்கள் அவரை தூக்கி கையில வச்ச பொழுது சமாதானத்தோட அனுப்பினார் வார்த்தை கூறுவார். அந்த இயேசுவை தூக்கின பொழுது சுமந்திருக்கிற வேளையில Luke 8:48 சொல்லுது வந்து, ஒரு ஸ்திரீயானவள் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டாள், 12 வருஷமாக உதிரப்போக்கு, நிற்க முடியாத ஒரு வியாதி, வஸ்திரத்தை தொட்ட பொழுது இயேசுனார் வந்து, நீ சமாதானத்தோட போ என்று அனுப்பினார். அதிகாரம் உள்ள தேவன். Yohan 14:27 சொல்லுது, Yohan 14:27 சொல்லுது, இதோ நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. உலகம் கொடுக்கிற சமாதானம் நாங்கள் கண்ணில் காண்ற காரியங்கள், பெற்றுக்கொள்ற காரியங்கள் நிமித்தம் எனக்கு சமாதானம் வருகிறது, அது நிரந்தரமானது அல்ல. ஆனா தேவன் வைத்து விட்டு சென்ற சமாதானம் நிரந்தரமான சமாதானம். அதனால தான் உயிர்த்தெழுந்த இயேசு அவர் பயங்களை நீக்கி அங்கே வந்து உனக்கு சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவது, நீ கலக்கத்தோட போராட்டத்தோட நீ இதய கடனத்தோடு இருக்கிறாயே, உனக்கு அதை விட்டு விட்டு விலக வேண்டும் என்ற ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்தார். Colossians 1:20 சொல்லுது வந்து, இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தினால் சமாதானத்தை உண்டு பண்ணினார். என்ன சொன்னாரு, ரெண்டு ஜனங்கள், ரெண்டு அதாவது புறஜாதியர் இஸ்ரேல் ஜனங்கள் என்று ரெண்டு ஜாதிகளையும் இணைத்தது இந்த இயேசுடைய ரத்தம் ஒன்றே, சமாதானம் உண்டு பண்ணினவர். நானும் நீங்களும் அவர் பிள்ளையாக ஆவிக்குரிய இஸ்ரேலராக என்னென்னே உங்களை மாற்றி வைத்தது. Isaiah 9:6 சொல்லுது, Isaiah 9:6 சொல்லுது வந்து, அவரே சமாதான பிரபு, அதாவது சமாதானம் இல்லாமல் இந்த அருமையான காரியங்கள் இருக்கிறாயா, அல்லது கலக்கத்தோட இருக்கிறாயா, அல்லது உனக்கு ஒரு போராட்டமா, அவிசுவாசமா, அல்ல இதய கடினமா, அல்லது மந்த இதயமா,
அருமையான காலங்களில் இயேசுவின் நாமத்தினால நீங்குவதாக. அன்றைக்கு கடிந்து கொண்டது போல இந்த காலவெளியில இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, யார் யாருக்கு போராட்டங்கள், கலக்கங்கள், அவிசுவாசங்கள், மந்த இதயங்கள், இதய கடினம் இருக்குதோ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நான் நீங்குவதாக ஆண்டவரே. மகத்துவம் உள்ள வல்லமை ஆண்டவர் அன்றைக்கு அவர்களுக்கு வந்த பொழுது மறுபடி அந்த சந்தோஷம் சமாதானம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மாறாக நம்முடைய ஜெபமெல்லாம் அப்படி இருக்க வேண்டும், ஆண்டவரே இந்த போராட்டம் வரக்கூடாது, கலக்கம் வரக்கூடாது, இதய கடினம் வரக்கூடாது, அவசோதம் வரக்கூடாது. ஆண்டவரே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்னுடைய இதயத்தையும் உங்க சிந்தையையும் காக்க கடவுது. பவுல் எழுதுகிறார் பிலிப்பி சபைக்கு போகும்போது, எதுக்கு எழுதுகிறார், இந்த இதயத்தில் இருந்துதான் அல்லது உங்க சிந்தையில இருந்தான் உங்களுக்கு போராட்டம் வரக்கூடியது, கலக்கம் வரக்கூடியது, இந்த கொடியதான இதய கடினம் வரக்கூடியது, இந்த அவசுவாசம் வரக்கூடியது. அதனால இந்த ரெண்டு காரியங்களில் சிந்தையும் இதயமும் இயேசு கிறிஸ்து காக்கப்படுவது, யாரும் தொடாதபடி, கலக்கம் வராதபடி காக்கப்படுவது. ஏனென்றால் தேவ சமாதானம் உங்களை காக்க கடவுது. அன்றைக்கு ஜெபித்தது போல இந்த கால வேளையோட நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். முதலாவது வந்து வாழ்க்கை என்று சொன்னார், ரெண்டாவது வந்து விசுவாசம் குறித்து பலப்படுத்தினார், மூன்றாவது பயத்தில் இருந்த ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார், நான்காவது காரியம் வந்து உயிரோடு இருக்கிற காண்பித்த இயேசு தான் உங்களோடவே கூட இருக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தை கொடுத்தார். இவ்வளவு அருமையான காரியம். மத்தேயு 28 அதிகாரம் 18-20 வசனம் நீங்க வாசிக்கும் போது அழகா போட்டு வந்து, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று பெரிய ஒரு அதிகாரம் கொடுக்க, அதுக்கு முதல்ல சில காரியங்களே சொல்கிறார், அதை குறித்து நான் பேச போறேன் ரெண்டு வசனங்களை கொடுத்து. அப்ப இங்க அதிகாரம் கொடுக்கிறாரு, அது கொடுக்கிற தேவனே நீங்க பார்க்கலாம். இந்த நாட்கள் ஒரு பெரிதான ஆசீர்வாதம், நான் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதம் என்ன, உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்ற தேவன், அதுக்குரிய அர்த்தம் என்ன, தேவ பிரசன்னம் உன்னோட எந்த சூழ்நிலையும் இருக்கிறது. நீ போற பாதைகள் கடினமா இருக்கலாம், நீ போற வழிகள் உனக்கு அதாவது ஆபத்தா இருக்கலாம், இதெல்லாம் அறிந்த தேவன் நாம் எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. ஆனா தேவனுக்கு தெரிந்திருப்பது நான் சொல்ற வந்து, இதோ நான் உலகத்தின் முடிவு கடைசி பரியந்தம் வரை உன்னோட நான் கூட இருப்பேன். எப்போது இருப்பாராம், சில காரியங்கள் நிபந்தனைகள் கட்டளைகளை தேவன் வைக்கிறார் இங்க முன்பதாக. இன்றைக்கு நாங்க இங்க பார்க்கும் போது நம்மோட கூட இருக்கிற நம்முடைய குடும்பத்தார் ஒருவரும் கூட வரப்போவது கிடையாது, அல்லது வாக்குறுதி கொடுத்த தேசத்தின் தலைவர்களும் வரப்போறது கிடையாது. அதுக்கு மேலாக வந்து எந்த மனுஷனாலும் எந்த இப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுக்கவே முடியாது. அதை நிறைவேற்றுவது கொஞ்ச நாட்கள் மறந்து விடுவார்கள், அல்லது அதை நிராகரித்து விடுவார் கொடுத்தப்பட்ட வாக்குறுதிகளை. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து, வேதம் சொல்றது வந்து எபிரேயர் 13:8 வந்து, ஹீப்ரூ சாப்டர் 13:8 சொல்றது வந்து, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவன், அவர் சொல்லப்பட்ட வார்த்தையும் மாறாத தேவன். வெளிப்படுத்தல் 1:18 சொல்லுது, ரெவலேஷன் 1:8 சொல்லுது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன தேவன் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. தன் உயிரோடு இருக்கிறதா காண்பித்த இயேசு உங்களோடவே கூட நம்மோட கூட இருக்கிற தேவனா இருக்கிறார். அதுக்கு நானும் நீங்களோட பெரிய வேலையை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். எஸ்தர் புத்தகத்தை பார்க்கும் போது எஸ்தர் பெரிய மேன்மை வந்தது, அதாவது ஒரு ஏழை பெண்ணாக வந்தவள் இன்றைக்கு ராஜ, அதாவது ராஜகுமாரிக்குரிய ஒரு பெரிய அந்தஸ்தை பெற்றிருப்பதனால அங்கே மொர்தெகாய் அழகான வார்த்தை சொல்றாரு, எஸ்தரே நீ இந்த காலத்துல நீ மௌனமா இருக்க கூடாது, ஏனென்றால் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வலும்பும், அப்பொழுது நீ உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். கடினமான வார்த்தை. அன்பு சகோதர சகோதரிய, நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியா இருக்கும்படி உனக்கு இந்த ராஜமேன்மை கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட நம்முடைய செல்வங்கள், நம்முடைய அந்தஸ்துகள், நம்முடைய பேர் புகழ்கள், நம்முடைய கல்வி அறிவு எல்லாம் வந்து என் இயேசு கொடுத்திருப்பதற்கு எது காரணம், உன்னோட உயிரோடு இருக்கிறதா காண்பிக்கிற தேவன், உன்னோட கூட இருக்க சொன்ன தேவன் ஒரு காரியத்தை உன்னிடம் எதிர்பார்க்கிறார், ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அந்த காரியம் என்ன, இங்க யோபு அழகா சொல்றார் 13:19 யோப் chapter 13:9, நான் மௌனமா இருந்தால் நான் ஜீவித்து போவேனே, நான் ஆண்டவனே நான் மௌனமா இருக்கக்கூடிய நிலைமை அல்ல, எதுவரையிலும் நான் எதுவரை இருப்பேன். அப்போஸ்தலனுடைய 18:9 சொல்லுது வந்து, Acts 18:9 சொல்லுது, பவுலுக்கு அங்கே வேதம் சொல்லுது, பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாதேப்பா, நீ பேச வேண்டிய வார்த்தைகளை நான் உனக்கு சொல்லுவேன், நீ மௌனமாயிராத, ஏனென்றால் நான் உன்னை அழைத்தேன். அழைத்த தேவன் இன்றைக்கு உண்மை உள்ளதுமான் அவர் உன்னோட கூட இருக்கிற தேவனாயிருக்கார்.
இதுவரைக்கும் ஏதாவது ஊழியம் நீ செய்யாம இருப்ப என்றால் கொஞ்சம் இந்த வாழ்க்கை சிந்திச்சு பார். உனக்கு ரட்சிப்பு கொடு, உனக்கு மீட்பு கொடுது, உன்னை அழிவில இருந்து காத்து உன்னை ஒரு பெரிய தன்னுடைய பிள்ளையாக சுமந்து வந்திருக்க இயேசு விரும்புவதெல்லாம் உன்னோட கூட இருக்கிற என்று வாக்குத்தம் பண்ண தேவன் உன்னை எதிர்பார்ப்பது ஒரு காரியம். என்ன எதிர்பார்க்கிறார்? அதே 28 மத்தேயு 28 18-20 வசனங்களை நீ 18-20 நீங்க வாசிக்கும் போது அங்கே அவர் இந்த உலகத்தை குறித்து பேசுகிறார். இந்த உலகத்துக்கு ரட்சகர் வேண்டும் நிச்சயமாக. ஏன்னா அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்கு, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கு ஒரு மீட்பர் நிச்சயமாக வேண்டும். அதை நீ சொல்ல வேண்டும். வேதம் சொல்றது வந்து இவ்வளவாய் உலகத்தை நேசித்தவர், இயேசு நேசித்தவர், இந்த பொல்லாத உலகத்தை நேசித்தவர். யாரை நேசித்தவர்? அவருடைய பிள்ளைகளை. பாவத்தை வெறுக்கிற தேவர், பாவத்தை வெறுக்கிறவர் நிச்சயமாக, ஆனா பாவிகளை நேசிக்கிறவர், பாவிகளை கூட்டி வந்து அவர்களுக்கு பலப்படுத்தி அவர் ரட்சிப்பு கொடுக்கிற தேவன். இந்த உலகத்துக்கு ரட்சகர் தேவன் என்பதை நீ சொல்ல வேண்டும். இரண்டாவது காரியம், இந்த காஸ்பல் நற்செய்தி ஆனது வந்து இஸ் ஒன்லி ப்ரொவிஷன். இந்த நாட்கள்ல கடை வீடு பூட்டி இருக்கு, வீடுகள்லாம் பூட்டி உள்ளே இருக்கிறோம், சுபமாக்கல சாப்பாடு கிடையாது. இன்றைக்கு நான் ஓடி போய் சாப்பாடு வாங்கி உள்ள உட்கார்ந்து எதுக்கு? நம்முடைய இந்த சரீரத்துக்கு பசிக்காக. ஆனா வேதம் சொல்றது வந்து காஸ்பல், இந்த நற்செய்தியானது உபதேசம் பண்ணுங்கள். ஏனென்றால் அதுக்குள்ள இருக்கிறது என்ன? அந்த சுவிசேஷத்துக்குள்ள இருக்கிறது என்ன? ஜோய். பொல்லாத உலகம், மாறுபாடான உலகம், தடுமாறான உலகம், கலக்கம் கொடுக்கிற உலகத்துல நீ சொல்ல வேண்டிய இந்த காஸ்பல்ல இருக்கிற காரியம் வந்து ஜோய். அடுத்தது பேர் சொல்லுது கட்டளை கொடுக்கிற கமிஷன் கொடுக்க என்ன சொல்றாரு? நீங்க புறப்பட்டு போகத்தான் வேண்டும், சகல ஜாதிகளுக்கும் போக வேண்டும். நீ வீட்டை இருக்க சொல்லி யாருக்கும் சொல்லவில்லை தேவன். உனக்கு பக்கத்து விட்டு நீங்க போகலாம், நீ இதை நாடு கடந்து நாடு போக சொல்லி சொல்லவில்லை. எப்படியாவது உன்னுடைய காம்ஃபர்ட் ஜோனை விட்டு விலகி நீ போய் சத்தியம் சொல்ல வேணும். கொடுக்கப்பட்ட கட்டளையா இருக்கிறது. அந்த வேலையெல்லாம் ப்ராமிஸ் பண்ணுற என்ன சொல்றார் வந்து ஒரு பெரிய வாக்குத்தம் கொடுத்தா வந்து இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்களிலும் உங்களோட இருப்பேன், உன்னை ஐக்கியப்படுவேனப்பா, உன்னை பலப்படுத்துவனப்பா, உனக்கு சரியான வார்த்தையை கொடுப்பேனப்பா. அதுதான் அது மீனிங். அதுக்காக நீ சொல்ல முடியாது சும்மா இருந்து வீட்டை போய் கத்திர உன கூட இருக்காரு. நோ, கண்டிப்பா நான் சொல்றேன். நீ சொல்ற வேலையில, நீ சுவிசேஷம் அறிவிக்கிற வேலையில, நீ நற்செய் சொல்ற வேலையில, அவர் கொடுத்த கட்டளை நிறைவேற்ற வேலையில தான் இந்த வார்த்தை உனக்கு அது வருகிறது. என்ன வார்த்தை வருகிறது? அதுதான் சொல்ற ஆண்டவர் வந்து அந்த சீசர் ஆக்ஷன், அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. உடனெடுத்தாங்க, என்ன செய்தாங்க வந்து உடனடியா கீழ்ப்படுத்தாங்க. எல்லாரும் பயத்தினால, கலக்கத்தினால, கோழையாக, மறதளிச்சவன் எல்லாம் இயேசுவோடு இருக்கிற காண்பித்த பிற்பாடு தே ஒபீடியன், அழகாக வந்து ஒபே பண்ணார்கள். எப்படி அன்றைக்கு ஆபிரகாமை எப்படி அழைத்த பொழுது ஒரு வார்த்தை பேசாதபடி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அல்லவா, அதே போல அவர்களும் பின் சென்றார்கள். அதனால அவருடைய வாழ்க்கையில, அவர் செய்த காரியங்கள்ல, செய்த தேசங்கள்ல பெரிய ஜெயத்தை தேவன் கொடுத்தார். அது காரணம் என்னவென்றால் மார்க் 16:19-20 பார்க்கும்போது, வசனங்கள் 19-20 பார்க்கும்போது, மார்க் 16:19-20 பார்க்கும்போது, இவ்விதமாய் கர்த்தர் அவரோட பேசின பின்பு எல்லாம் சொல்லி பிற்பாடு, இப்படி வார்த்தை சொல்லி அப்ப நீங்க போங்கப்பான்னு சொன்ன பிற்பாடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய், எதுக்கு உட்கார்ந்த அவர்? ஜெபாபுரம் அழகு சொன்ன, இட் இஸ் பினிஷ், எல்லாம் முடிந்தேன் என்று தலைசாத்த தேவன் என்னிடம் உங்களிடம் கொஞ்ச வேலையை விட்டிருக்கிறார். அவருடைய வேலை முடித்து விட்டார், அந்த நோக்கத்தை முடித்து விட்டார். அவருடைய பிள்ளையாருக்கு, எனக்கும் உனக்கும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கொடுத்த தேவன், தன்னை காண்பித்த தேவன், இந்த கால வேளையில என்னை உங்களிடம் கேட்பதெல்லாம் நான் உயிரோடு இருக்கிறதா காண்பிக்கிறேன். அது காரணம் என்ன? உன்னோட கூட இருக்கிறப்பா. ஆனா ஒன்று எனக்கு செய், என்னுடைய வேலையை நான் முடித்து போய்விட்டேன், உனக்கு கொஞ்ச வேலையை உனக்கு மிச்சம் வச்சிருக்கேனப்பா. நான் சொல்ல பிள்ளை சொல்லுவேன், அப்ப நான் எல்லா வேலையும் சேர்ந்தாச்சு, இதை மட்டும் செய்துவேன் சொல்றோம்ல வீட்டுல இருக்கும்போது. அதே போல தேவன் சொல்றாங்க வந்து புறப்பட்டு போய் அவர்கள் எங்கும் பிரசங்கம் பண்ணார்கள். நடந்த பாருங்க, கர்த்தர் அவருடைய கூட கிரியை நடப்பித்ததான், கூட இருக்கிறவர் கீழே நடைபெற்று அவர்களால் நடந்த அடையாளங்களிலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். யார் செய்தது? கோலை பேச முடியாதவர், ஒன்றுக்கு உதவாதவர்களை பிடித்துக் கொண்டு வந்தார் இயேசு. அவர்களை பேச்சு தந்த காரியத்தை, ஏனென்றால் இந்த கால வேளையில ஆண்டவரே, இது சாதாரண ஈஸ்ரானி நினைத்து விடாது. ஏதோ வர காலையில வர்றோம், ஈஸ்வரன்டா வெளில உடு போடுறோம், ரெண்டு பாட்டு பாடுறோம், உயிர் தெழுந்தாரு, அதோட முடிஞ்சண்டு இல்லை, வார வருஷம் போடுறாரு. உன்னை எதிர்ப்பா, உன்னுடைய எதிர்பார்க்க, உன்னுடைய எதிர்பார்க்க, அவர் விலக்கிரியம் கொடுத்திருக்கிறார், உனக்கு விலக்கிரியம் கொடுத்திருக்கிறார். நீ சாதாரண மனுஷன் அல்ல, நீ வாங்கப்பட்டிருக்கிறாய். நீ அடிமையா இருந்த வழியில் உன்னை விட்ட இடத்துல அவர் வந்து வாங்கி இருக்கிறார், வாங்கி தன்னுடைய ரத்தத்தினால் உன்னை சுத்திகரத்தோடைய பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிறார். இந்த கால வழியில தேவன் சொல்ற வார்த்தை எல்லாம், நான் விட்டு போன கொஞ்சம் வேலையப்பா,
நான் கூட இருக்குன்னு சொன்னல்லவா, அதை வைத்து நீ உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நீ செய்யப்பான்னு சொல்லி. அப்ப முதலாவது அவர் வாழ்கண்டு காண்பித்தார்லவா, ரெண்டாவது சமாதானத்தை கொடுத்தார்லவா, விசுவாசத்தை பெருக்கினார் அல்லவா, மூன்றாவது பயத்தை போக்கி சமாதானத்தை கொடுத்தார்லா, நாலாவது என்ன உயிரோடு இருக்கிறார் காண்பித்தார், ஐந்தாவது கடைசியாக வந்து உயிரோடு இருக்கிற இயேசு வந்து அங்க ஒரு வார்த்தை கேட்கிறார், அப்பா புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா, ஒரு பெரிய கேள்வி கேட்கிறார். இங்க யோவான் 21 அதிகாரத்தில் 5 வசனத்தை பார்க்கும்போது, ஜான் சாப்டர் 21:5, இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார், அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை. இன்னைக்கு பல பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. என்ன, இந்த கூட்டத்தார் வந்து இயேசு உயிரோடு காண்பித்த பிற்பாடு கூட எல்லாவற்றையும் மறந்து தங்களுடைய தோழிகளை நினைத்து, ஐயோ என்னோட கூட இருந்தவர் போய்விட்டாரே, என்னோட இருந்த காரியம் எல்லாம் நான் தோய்த்து விட்டேன், அல்லது என்னுடைய தோழி வந்து விட்டதே, ஒரு ஏமாற்றப்பட்டு விட்டேன்னு சொல்லி பழையபடி மீன் பிடிக்க போகிறார்கள். அந்த வேளையில உன்னிலே நேசிக்கிற, உன்னிலே உனக்கு உண்மையா இருக்கிற தேவன், உனக்கு கொடுக்க ஊழியங்களை செய்கிற தேவன், அதை பலப்படுத்துகிற தேவன் வந்து மறுபடியும் கேட்கிறாப்பா, ஏதாவது உங்களோட புசிக்குவது இருக்கா, ஒன்றும் இல்லை என்று. ஏன் இந்த இந்த குரூப் இந்த கூட்டத்தார் வந்து ஒன்றும் அவன் கொடுப்பதற்கு கிடையாது, தேவனுக்கு கொடுப்பதற்கு காரியத்திலே ஒன்றுமே கிடையாது. நான் வருகிறேன் பின்பதாக. ஆனா கொஞ்சம் பழைய பாடம் நீங்க பாத்தீங்கன்னா, நோவா 40 இரவும் பகலாக மழை பெய்கிறது. உங்களுக்கு தெரியும் தேவன் அழகாக கட்டளை கொடுத்தார், அப்பா நீ எல்லா மிருகங்கள் பறவைகள் எல்லாத்திலும் ஒவ்வொரு ஜோடியை கொண்டு ஆணும் பெண்ணுமாக நீ கொண்டே ஏத்து, ஏனண்டா ஒரு நாளைக்கு மழை விடு நிச்சயமாக. அந்த நம்பிக்கை தான், மழை விட்ட பிற்பாடு நீ பழையபடி பூமிக்கு வரும்போது தங்களுடைய இனப்பெருக்கத்தை பெருகி அதை வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒவ்வொரு ஜோடிகளை, அதாவது ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடி கொண்டு வருகிறான். இப்ப மழை விட்டு விட்டது. 8 ஆதிகாரம் 20 வசனம் சொல்லுது வந்து, அங்கே மழை விட்ட பிற்பாடு அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக இட்டான். அப்போ அந்த தேவன் சொன்ன மிருகங்களை பலியிட்டிருப்பானா, இருந்தால் அந்த இனம் அழிந்திருக்கும் அல்லவா. அவன் என்ன பண்ணுறான், ஒரு நாளைக்கு மழை நிற்கும், நான் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்ட வேண்டும், ஆண்டவருக்கு தகன பலி செலுத்த வேண்டும், அதனால ஒரு ஆயத்தம் உள்ளவனாக வருகிறான். அதனால் தான் அவன் அங்கே இருந்த காரியங்களை அங்கே தேவ சமூகத்திலே தேவனுக்கு தகன பலியாக வைக்கிறான். அந்த மிருகங்கள் தேவனுக்கு தேவை என்பது எது தேவை என்பதை உணர்ந்தவனாக செயல்படுகிறான். ஆனா அந்த சீஷர்கள் 21 அதிகாரத்தில் பார்த்தோம், யோவான்ல வந்து தேவனோட 3 இருந்தவர்கள், அவருடைய உபதேசத்தை கேட்டவர்கள், ஆனா தேவன் வந்து அப்பா ஏதாவது இருக்கான்னு கேட்ட பொழுது என்னோட ஒன்றும் இல்லையா ஆண்டவரே என்று கையை விரிக்கிறார்கள். அதுக்கு மாறாக இன்னொரு கூட்டத்தை காண்பி கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா 24:41 வசனத்தை பார்க்கும்போது, லூக் சாப்டர் 24:41, இங்கே பார்க்கும்போது, ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் அவிசுவாசியாமல் இருக்கும் போது, ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்பட்டு இருக்கையிலே, இன்னும் விசுவாசியாமல் இருக்கிறாங்க, அதாவது எது கேட்கிறாங்க, இயேசுவை பார்த்துட்டாங்க, சந்தோஷம் வந்துடுது, இன்னும் விசுவாசம் இருக்கையில புசிக்கிறது ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவரிடத்திலே கேட்கிறார். இப்ப கேட்ட பொழுது 42 சொல்லுது, அப்பொழுது பொறித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். தே ஆர் பிரிப்பேர், தே ஆர் பிளான், அழகாக வைத்திருந்தார்கள், உடனடியாக கொடுக்கிறார்கள். இந்த காதவெளியில் உன்ன கேட்கிறேன், எந்த கூட்டத்தில் இருக்கிறாய், தேவனா கொடுத்த டேலண்ட்ஸ், தாளாந்துகள், உனா கொடுத்திருக்க நேரங்கள், உனக்கு கொடுத்த ட்ரெஷர், சொத்துக்கள். இன்றைக்கு தேவன் வந்து சில காரியங்கள் உண்டம் கேட்கிற, ஆண்டவரே என் மகனே என் மகளே நீ ஏதாவது எனக்கு இருக்காப்பா, நீ கொடுக்கிறது என்னுடைய ராஜ்யத்துக்காக. இந்த காலவெளியில் தேவன் அதைத்தான் விரும்புகிறார். அன்பு சகோதரி சகோதரியே, அவருடைய தாகம், அவர் பசி இல்லை, அவருடைய தாகம், அவருடைய பசி எல்லாம் வந்து ஆத்துமாவை குறித்தது. அவர் வரும்போது இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதா காண்பித்து நேரடியாக அவருடைய கண்பி கேட்டார் அல்லவா, ஒரு நாள் அவர் வரப்போகிறார், 2 வருகையில் வந்து ஒவ்வொரு பேராக கூப்பிட போகிறார். அவருடைய எடுத்து வைத்து அழகாக சொல்லுது, அழகாக அங்கே பேர் எழுதப்பட்ட அழகான புஸ்தகத்தை எடுத்து வைத்து, ஜீவ புத்தகத்தை எடுத்து பேர் வாசிக்கும் போது ஒவ்வொருவா வரும்போது உன்னிடம் கேட்க போறார், அப்பா நீ என்ன கொண்டு வந்தா, எனக்கு ஏதான் இருக்காப்பா, இல்லையா அந்த உரையா, என்னுடைய வாழ்க்கையை வேஸ்டாய் வந்திருக்கிறேன், நீ அப்படி சொல்லாதபடி. அதுக்கு அழகாக வேதம் சொல்லுது வந்து, அவர்கள் எங்கே விட்டார் ஆண்டவர், பால் கடிப்பு பல் கடிப்பும்
புழுகள் வெந்து போகாத இடத்துல கொண்டு ஆண்டவர் விட்டாண்டு போட்டிருக்கேன் அதை குறித்து பேசல. ஆனால் அதுக்கு முன்புதான் ஆண்டவரே ஒரு கர்த்தருடைய வருகை இன்றைக்கு வருமா இருந்தால், இந்த நிமிஷம் வருமா இருந்தால், இன்னைக்கு எல்லாரும் பார்க்கும்போது அப்படித்தான் பேச்சுகள் வந்து கொண்டிருக்கிறது. வருமா இருந்தால் ஆண்டவரே எந்த நிலைமை என்ன ஆண்டவரே, உமக்கு கொடுப்பதற்கு நான் நிமிந்து சொல்வதற்கு ஆண்டவரே என்னுடைய பொக்கிஷம் ஆண்டவரே நான் சேர்த்து வைத்துட்டேன் ஆத்துமா இதோ ஆண்டவரே என்று கொடுப்பதற்கு நீ தயாராக இருக்கிறாயா? அன்றைக்கு சீஷர்கள் ஒரு கூட்டம் இல்லையன்ட்டாங்க, ஒரு கூட்டம் கொஞ்சம் இதை கொடுத்தாங்க. நான் இது வந்து அதாவது இந்த சாப்பாட்டை குறித்து பேசவில்லை, இருந்தாலும் இதில் உள்ள இதை லிங்க் பண்ணி நான் பேசுகிறேன். இந்த கால வெள்ளங்களை உற்சாகப்படுத்தினான் ஆண்டவரே இந்த அருமையான சபை சகோதரே சகோதரி சபையை. ஈஸ்டர் கொண்டாடுவது வழக்கம், வருஷம் வருஷம் கொண்டாடுறீங்க, அப்படியே ஏதோ வந்தோம் வந்தோம் சாப்பிட்டோம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், தோசை இட்லி பொங்கல் சாப்பிட்டோம் போகாதபடி கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்று சிந்தித்துப்பார். உன்னை வாழ்க என்று சொன்ன தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சமாதானத்தை நீக்கி உன் விசுவாசத்தில் பலப்படுத்தி கூடவே இருக்குன்னு சொன்ன தேவன் அவர் கேட்குற கேள்வி எல்லாம் ஏதாவது இருக்காப்பா பிள்ளையே நான் புசிப்பதற்கு. அவருடைய ஆத்துமா தாகம், அவருடைய பசி எல்லாம் வந்து ஆத்துமாவை குறித்தது, ஆத்மாவை குறித்தது. அதனால சொன்னான் நானே இந்த பூமிக்கு வந்த ஜீவாப்பம், ஜீவாப்பம் ஜனங்களுடைய பசியை தீர்ப்பது. எந்த பசி? ஆத்மா பசியை. நீ நரகத்தில் போக வேண்டிய உன்னை மீட்டு கொண்டு வந்த தேவன் அந்த ஆத்மா பசி தீர்ப்பது இந்த கார விழுதல் எதிர்பார்க்கிற எழுந்திருப்போமா? அந்த நீங்க அப்படி இருக்கிற வண்ணமாக எந்த தேசத்துல எந்த இடத்துல எந்த வீட்டில் இருந்தாலும் இந்த கால வேளையில கத்த நம்மோடு இந்த உயிர் தழுந்த ஞாயிறுல இந்த ஈஸ்டர் நாட்களில் பேசி இருப்பதனால ஒரு விசே தேவசமத்துல அவரை ஒப்பு கொடுக்க போற ஆண்டவரே இந்த கால வேளையில ஆண்டவரே ஓ ஹலலூயா 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 ஹலலூயா. அன்பின் தகப்பனே அப்பா அந்த கால விளைக்கு நன்றி தகப்பனே. எங்களை நடத்தி வருகிறவர் நீர் ஆண்டவரே. அன்றைக்கு 40 நாட்கள் நீர் உயிரோடு இருக்கிற தேவனாக நீ அவளுக்கு காண்பித்தீர் அல்லவா? இன்றைக்கு அதற்கு மேலான சுலாக்கியம் எங்களுக்கு திருஷ்டாந்தமா நீ எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிற ஆண்டவர். இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நமக்கு இனிமேல நாங்கள் இந்த காரியங்களை போக்கடிக்காதபடி, கொடுத்த கிருபைகளை போக்கடிக்காதபடி ஆண்டவர் எங்களுக்கு வாழ நீர் கிருபை தருவீராகப்பா. உன்னுடைய நாமம் ஒன்றே மேலாயிருப்பதனால், நாமம் ஒன்றே மகிமை உள்ளதா இருப்பதனால், நாமம் ஒன்றே மாட்சிமை உள்ளதாக இருப்பதனால் தகப்பனே இந்த அருமையான கால வேளையில கரங்களை உயர்த்தி உமக்கு முன்பாக நிற்கிறோம். அதே உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்றிருக்கிற நாம் சோர்ந்து போகாதபடி, ஆண்டவரே அவிசுவாசம் இல்லாதபடி, இதய கடினம் இல்லாதபடி, மனத்துல குழப்பங்கள் கலக்கங்கள் இல்லாதபடி, தேவனுக்கு ஏற்றவற்றை சிந்திக்கத்தக்கதாக, அந்த ஜீவனுள்ள புதிதான ஜீவனுள்ள நம்பிக்கையில் இருக்கத்தக்கதாக தேவன் நீ கிருப தருவீராக, கிருப தருவீராக, கிருப தருவீராகப்பா. ஆண்டவரே எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த எங்கள் அன்பின் தகப்பனே, பரலோகத்தின் ராஜாவே, பரிசுத்தரே, எங்க இந்த அருமையான ஈஸ்டர் பண்டிகை இந்த கால வேளையில ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்கிறோம் ஐயா. ஒரு விஷயங்களை கண்ணோக்கி நீ பார்ப்பீராக ஆண்டவரே. ஐயா எங்களுடைய வாழ்க்கைகளை பின்னோக்கி பார்க்கிறோம். ஒன்றுக்கும் ஆண்டவரே நாங்களுக்கு எந்த காரியத்துக்கும் அருகதை தகுதியேற்றிருந்த எங்களை நீ தகுதிப்படுத்தி பலப்படுத்தி சிலுவையினால் சம்பாதித்தவற்றை நீ ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. இந்த கால விளைக்கு நன்றி ஆண்டவரே. தேசத்துல உலகத்துல இந்த நியூசிலாந்து தேசத்துல ஏலின் தமிழ் சபை பிள்ளைகளுக்கும் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலப்படுத்துகிறேன். உன்னை வாழ்க என்று சொல்கிற கர்த்தர், உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உன்னுடைய விசுவாசத்தை பெருக்கிற கர்த்தர், வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர், உன்னுடைய பயங்களை உன்னுடைய இதய கடினத்தை நீக்கி உனக்கு சமாதானம் கொடுக்கிற தேவன், உன்னோட கூட இருப்பே உனக்கு வாக்கு திட்டம் பண்ண தேவன், உன்னிடம் கடைசியாக கேட்கிறார் ஏதாகிலும் இருக்காப்பா என்னிடம், உனக்கு என்னிடம் ஆண்டவரே எனக்கு உம்மிடத்தில் இருந்து ஏதாவது இருக்கான்னு கேட்கிற தேவன் நீ பார்க்கிறாய். இந்த காலவேளை நீ என்ன பதில் சொல்ல போகின்றாய், நீ என்ன பதில் சொல்ல போகிறாய் இந்த காலவேளையில? அவர் சமூகத்தில் நீ சொல்லுவாய் ஆண்டவரே இந்த ஆண்டவரே இது கொடுக்கப்பட்ட பெரிய நற்செய்தி ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சகர் வேணும் ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஒரே ப்ரொவிஷன் ஆண்டவரே நற்செய்தி மட்டும், இந்த கோஸ்பல்ல மட்டும் ஆண்டவரே. ஏனென்றால் அதுல இருக்கிற காரியம் சந்தோஷத்துக்கு ஏதுவானது ஆண்டவரே. எங்களுக்கு பெரிய நீர் ஆண்டவரே கிருபையாக நீர கட்டளை கொடுத்திருக்கிறீர். அந்த கட்டளையை பெற்று உம்முடைய வாக்குறுதியை பெற்று உம்முடைய வாக்குத்தத்தை பெற்று எங்களுக்கு நீரே கூட இருக்கிற நம்பிக்கையோ நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. அன்றைக்கு சீஷர்கள்
நாட்களில் உங்களை தேவன் பலப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி. ஆமென்.